காபிரைட் ஸ்ட்ரைக்கை எப்படி கொடுக்கறது? வீடியோக்குள்ள போலாம். இப்போதான் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் கௌதம். சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கன் எழுத்து சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராம் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கைஸ், உங்களில் எத்தனை பேருக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுக்க தெரியும் அப்படின்றது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தெரியாதவங்க இந்த வீடியோ வந்து முழுசாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காப்பிரைட்ஸ்னால் என்ன, இந்த காப்பிரைட்ஸை எங்கே நம்ம பார்க்குறது சப்போஸ் வந்துச்சுன்னா அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ சிம்பிள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா காப்பிரைட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது உங்களோட சொந்த ஓன் கண்டென்ட்டை வேறு யாராவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை உங்களால் வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா? அதை வந்து யூடியூபே உங்களுக்கு சொல்லிடுவாங்க, உங்களுடைய கண்டென்ட் வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத யூடியூபே சொல்லுவாங்க. இதை எங்கே பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், லிங்க் நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் நீங்கள் கொடுக்க போகிறதா இருந்தால் நீங்கள் 100% ஷுவராக இருக்கணும் அது வந்து உங்கள் மேலே எந்த தவறு இல்லை, உண்மையிலே உங்களோட ஓன் கண்டென்ட்டு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை நீங்கள் கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து யோசிக்கணும். ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு அகேன்ஸ்டாக திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் கோர்ட்டில் போய் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்ற விஷயங்கள்லாம் சப்போஸ் டிஸ்பியூட் ஆகி அவங்க இல்லை இது ஏன் கண்டென்ட் இது ஓன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே ஆயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் பெரிய விஷயமா கோர்ட்டில் போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் வந்து கொடுக்குறதுல. இது உங்களோட ஓன் கண்டென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து தைரியமாக வந்து கொடுக்கலாம். இல்லை நீங்கள் சும்மா வந்து கொடுக்கணும் அப்படின்றக்காக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் போய் மாட்டுவீங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ உங்களோட டேஷ்போர்டில் சைடில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யார் யார் எந்தெந்த வீடியோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருப்பாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்க்ளமேஷன் மார்க் மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ரெக்வஸ்டட் ஃபார் ரிமூவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சில கீழே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரென்ஜிங் வீடியோன்னு சொல்லிட்டு யார் உங்கள் வீடியோ யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட்டு எந்த வீடியோவை யார் எடுத்து போட்டிருக்காங்க, எவ்வளோ செகண்ட் போட்டிருக்காங்க அப்படின்ற எல்லா டீடெயில்ஸுமே காட்டும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா காப்பிரைட் ஓனர்னு சொல்லிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து மை செல்ஃப்னு கொடுத்துக்கோங்க. செகண்ட் இதில் வந்து நீங்கள் அந்த கண்டென்ட்டுக்கு நீங்கள் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஓனர் அதுக்கு. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவல் ஆப்ஷன் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ்னு சொல்லிருக்கோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இது. ஸோ உங்களுக்கு வந்து அவங்க வந்து பர்டிகுலர் செகண்டை மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 7 days கொடுக்கலாம். இல்லை நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்குக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம். இல்லை நான் நார்மலாக ஒரு அவங்க யூஸ் பண்ணியிருக்க பாதி செகண்ட்ஸை மட்டும் தான் நான் வந்து கட் பண்ண சொல்ல போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். இல்லை நான் ஸ்ட்ரைக்கு கொடுக்கணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க கைஸ், செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த 3 tick boxயுமே செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சிக்னேச்சர்னு கொடுத்துருப்பாங்க, அங்கே உங்களுடைய பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப அக்யூரேட்டாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்ட்ரைக்லாம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ எல்லா நண்பர்களையும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோ அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.